சொல்லதிகாரம் நிகழ்ச்சியின் இரண்டாவது அமர்வில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை அறிவித்திருக்கிறது திமுக. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாரையெல்லாம் வைத்து அந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதோ அவர்களே சிறப்பாக செயல்பட்டார்கள் என்பதை குறிப்பிட்டு, தற்போதும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அவர்களை வைத்தே ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தற்போது இந்த ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டதனுடைய அவசியம் என்ன, நோக்கம் என்ன, இதனால் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களோடு நாம் பேசவிருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்மோடு திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஆர் எஸ் பாரதி. தற்போது இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கான அவசியம் என்ன, முன்கூட்டியே திமுக 2026 தேர்தலுக்கு தயாராகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? 2026 தேர்தலுக்கு தயாராவதுதான் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு கட்சியும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அதே முகத்தான் திமுக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த குழு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்டு இந்த பணியினை நாங்கள் செய்தோம். அதே குழுவினர் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் மட்டுமல்ல கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக சில ஆலோசனை வழங்க வேண்டும் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. குழுவினர் சந்தித்து தலைவருடன் கலந்தாலோசித்து வருங்கால நடவடிக்கை குறித்து விவாதித்து முடிவெடுத்து தலைவரிடத்தில் சமர்ப்பிப்போம். இந்த நம்பிக்கையோடு எங்களை நியமித்ததற்காக நான் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அமைப்பு ரீதியிலான மாற்றங்களையும் இந்த குழு பரிந்துரைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரியான மாற்றங்களை கழகத்தில் செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த குழு செயல்படணும்னு? அது தேவைப்படுகிற இடத்தில் அதுக்கு 5 பேர் கூடி ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விவாதித்து முடிவெடுத்து தலைவருக்கு பரிந்துரைப்போம். தலைவர் தலைமை அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்து அவர்கள் முடிவெடுப்பார்கள். இவ்வளவு முன்கூட்டியே இந்த குழு அமைப்பதற்கான அவசியம் என்ன? இப்போ முதலமைச்சர் வெளிநாடுக்கு செல்கிறார் என்ற தகவல்களும் சொல்லப்படுது. இந்த சமயத்தில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத எப்படியா புரிஞ்சுக்கணும்? அதாவது எங்களுடைய இலக்கு 234 திராவிட முன்னேற்ற 234 இடத்தையும் கைப்பற்ற வேண்டும் எங்களுடைய கூட்டணி என்ற அடிப்படையில் தலைவர் பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் இப்பொழுதே பாராளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்குரிய தயார் ஏன்னா இருப்பது இன்னும் 1.5 வருஷம் தான். சில மழைகளை எல்லாம் கழிச்சு கூட்டு பார்த்தா 1 இயர் தான் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த நடவடிக்கை எடுப்பதிலே தலைவர் முன்கூட்டியே எதையுமே தளபதி அவர்கள் சென்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கூட இப்படி ஒரு முடிவெடுத்து அவரே பயணம் செய்து மக்களை சந்தித்து அவர் செய்த பயணம்தான் 2021 மிகப்பெரிய வெற்றியை திமுக தேடி கொடுத்தது. அதே போல் அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தேர்தலுக்கு முன்னாடி தான் நான் வைத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு 21 வெற்றி கொடி நாட்டினர். அதே வகையில் இப்பொழுதும் திட்டமிட்டிருக்கிறார். அவ்வளோதான். ஓகே, முன்கூட்டியே தேர்தலை சந்திப்பதற்கு திமுக தயாராகிறது என்ற விஷயத்தில் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமா? அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கலாம் கிடையாது. நாங்கள் போனதான் சொன்னேன், போன பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே 21 ரெடி ஆகலையா, அதே போலதான். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி.